அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய சோதனைக்கு சொன்ன அடுத்த மிக முக்கியமான தீர்வு, ஆம், அதுதான் இன்றைய சமூகம் தன்னுடைய வாழ்வில் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமும் கூட. எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் ஒரே தீர்வு. ஃபஃபிர்ரு இலல்லாஹ். சோதனைகளா, பிரச்சனைகளா, உங்களுடைய நாடுகளிலேயே நீங்கள் நசுக்கப்படுகிறீர்களா, உங்களை மதிக்காத சூழ்நிலை இந்த நாடுகளில் ஏற்படுகிறதா, முஸ்லிம் சமூகத்தை உலகமெல்லாம் கைவிடுகிறதா, அவர் ஏற்று வாழவில்லை, இவர் உதவி செய்யவில்லை, இவர் உதவி செய்தால் கண்ணியம் கிடைச்சிருக்கும், இவர்கள் உதவி செய்தால் அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்திருப்பார்கள் என்ற பேச்சுகளை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இனி இதை பேசாமல் இதை பேச ஆரம்பியுங்கள். உங்களுடைய சோதனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு, இதை நீக்க முழுவதும் ஆற்றல் பெற்ற அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்லுங்கள். அவன் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால், அவன் வெற்றியை அளிக்க நாடினால் யாரும் மிகைக்க முடியுமா? முடியுமா? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால் யாரும் அந்த உதவியை மிகைக்க முடியாது. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதற்கு பிறகு யார் உங்களை வெற்றியடைய செய்ய முடியும்? யார் உங்களுக்கு உதவியை அதற்கு பிறகு தர முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சோதனைகளின் காலத்தில் அல்லாஹுவின் நெருக்கத்தை அதிகமாக்குங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். தஅவது பில்லாஹி மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பதன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வெளிப்படையான மறைமுகமான எல்லா ஃபித்னாக்களை விட்டும் சோதனைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துங்கள். பதிலுடைய போர்க்களத்தின் வெற்றியை கொண்டு வந்தது எது? எது கொண்டு வந்தது? முஸ்லிம் படையுடைய எண்ணிக்கையா? 313 நபித்தோழர்கள் சொச்சம், 1000க்கும் மேற்பட்ட எதிரிகள். வெற்றி கிடைக்க வேண்டும். வெற்றி கிடைக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் அழிந்துவிடும். வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹுவை வணங்குவதற்கு அடுத்து ஆள் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அல்லாஹ், கரமேந்தி அழுது சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த சமூகத்தை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு வேறு யார் இருப்பார்கள்? யா அல்லாஹ், நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று, இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு வெற்றியை அளி யா அல்லாஹ் என்று கரமேந்தி அல்லாஹுவை அழைத்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று அல்லாஹுவின் வெற்றியை அந்த பதிலுடைய போர்க்களத்திற்கு அல்லாஹ் கொண்டு வந்தான். யோசித்து பாருங்கள், எம்முடைய உலக தேவைகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நாம் இந்த முஸ்லிம் சமூகம் படுகின்ற இன்னல்களுக்காகவும் துன்பங்களுக்காகவும் அல்லாஹுடத்திலே கரமேந்தி அழைத்திருக்கிறோமா? அல்லாஹுடத்திலே உதவியை வேண்டி இருக்கிறோமா? என்றப்பே இந்த மக்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ், எம்முடைய முஸ்லிம் சமூகத்துடைய பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், எம்முடைய முஸ்லிம் சமூகத்துடைய சிறுவர்கள் பச்சுளங்குழந்தைகள் இந்த உலகத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ், என் சமூகத்திற்கு வெற்றியை தா, இழந்த கண்ணியத்தை மீட்டு தா யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள், நீ உதவி அளிக்காமல் யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீ கண்ணியத்தை தராமல் யார் எங்களுக்கு கண்ணியத்தை தர முடியும் என்று உள்ளத்தில் இருந்து பிரார்த்தனையில் அழுது முஸ்லிம்கள் எம்மில் துணை பெறும். இங்கே அல்லாவிற்கும் எமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த தொடர்பு இல்லாமல் யாரிடத்திலே நீங்கள் வெற்றியை கேட்பீர்கள்? அல்லாஹுவை உங்களோடு இணைக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் இந்த முஸ்லிம் சமூகத்திடத்திலே இருக்கிறதா? இங்கே வந்திருக்கக்கூடிய பலரிடத்தில் பாரதூரமான ஒரு பாவம் குடிகொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. அந்த பாவத்தை போன்று உலகத்தில் ஷிர்க்கிற்கு பிறகு ஒரு பாவம் கிடையாது. எல்லோரிடத்திலும்
சொல்லுகிறேன், என் சமூகத்தின் வாலிபர்களை அழைத்து சொல்லுகிறேன், என் சமூகத்தில் 10 வயதை கடந்த எல்லோரையும் அழைத்து சொல்லுகிறேன், பெண்களை கேளுங்கள், சிறுவர்களை கேளுங்கள், வாலிபர்களை கேளுங்கள், வயோதிகர்களை கேளுங்கள், பாவத்தின் எல்லை என்ன தெரியுமா? விபச்சாரம் செய்வதை விட, கொலை செய்வதை விட, அல்லாஹ்வுடைய தீனில் அநீதம் செய்வதை விட கொடிய பாவம். அல்லாஹ்வின் உதவியை இந்த முஸ்லிம் சமூகத்திடம் இருந்து தடுத்து விடக்கூடிய பாவம் தர்க்கு ஸலா, தொழுகையை விடுதல். ஆம், தொழுகையை விடுதல். தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும், தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வார்த்தை சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு செய்த இறுதி அறிவுரை, தொழுகை, தொழுகை. தூதர் சமூகத்துக்கு செய்த இறுதி அறிவுரை எங்கே? எங்கே? எதிரிகளுக்கும் உங்களுக்கும், இறை மறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசமே தொழுகைதான். எவன் தொழுகையை விடுகிறானோ ஃபக்கது கஃபர், அவன் காஃபிராகிறான். ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய ஃபத்வா, தொழுகை இல்லாத சமூகத்திற்கு அல்லாஹ்வின் உதவி இல்லை. உங்கள் குடும்பம் தொழுகையை சரியாக நிறைவேற்றட்டும், அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பான். உங்கள் தெரு தொழுகையை சரியாக நிறைவேற்றட்டும், அல்லாஹ் உங்களுடைய தெருவை பாதுகாப்பான். உங்கள் ஊர் தொழுகையை சரியாக பாதுகாக்கட்டும், எதிரிகளுடைய தூசி கூட, சூழ்ச்சிகள் கூட உங்களுடைய ஊரின் மீது அடிக்க முடியாத காற்றாக கூட அல்லாஹ் பாதுகாப்பான். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தொழுகையை ஜமாஅத்தோடு தன் இறைவனின் பார்வைக்கு முன்னால் நிறைவேற்றினால் அல்லாஹ் பாதுகாப்பான்.